India, one of the top 5 best bike manufacturers, Yamaha Motor Company. அடிக்கடி அப்டேட்ஸ் அண்ட் நியூ செக்மெண்ட்ஸை லான்ச் பண்ற Yamaha அடுத்து நிறைய பைக்ஸ் அண்ட் ஒன் ஸ்கூட்டரை லான்ச்சுக்காக தயார்படுத்தியிருக்காங்க. குறிப்பா அதுல 3 பிராண்ட் நியூ பைக்ஸ் அண்ட் 1 பிராண்ட் நியூ ஸ்கூட்டரை லான்ச்சுக்காக லைன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு அப்கமிங் Yamaha பைக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹே காய்ஸ், என் பேர் கௌதம் ஏகே மிஸ்டர் திருப்பூர். நீங்க நம்ம டீம் எம்டில மெம்பராக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல்ல போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். N-MAX 155 ஒரு maxi ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டரை லாஸ்ட் இயர்ல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க Yamaha. பட் கொரோனா இஷ்யூஸ் வந்தனால லான்ச் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு. இந்த இயர் ஏப்ரல் தாய்லாந்துல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே N-MAX 155 இந்தியன் மார்க்கெட்டை வந்து சேரும்னு நம்பப்படுது. இந்த maxi ஸ்கூட்டர்ல R15 வெர்ஷன் 3ல வர சேம் 155cc VVA equipped மோட்டார் இடம் பிடிச்சிருக்கு. பட் ஒரு ஸ்கூட்டருக்கு ஏற்ற மாதிரியான டியூன்ல இருக்கும். 15.36 bhp and 13.9 nm of torque கொண்ட இந்த ஸ்கூட்டர்ல traction control and Y connect இடம் பிடிச்சிருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு traction control வரது கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் அது பட்ஜெட்டை கொஞ்சம் பாதிக்கும். பட் என்ஜின்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. Yamaha N-MAX 155 இயர்லி 2021ல லான்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்கப்படுது. நான் ஆல்ரெடி XSR 155 பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்கை ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்தியன் மார்க்கெட்டில் ரெட்ரோ மோட்டார் சைக்கிள்கான மார்க்கெட் க்ரோ ஆகிட்டு வரனால XSR 155ல இந்தியாவுக்கு கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க Yamaha. XSR 155 த மோஸ்ட் அஃபோர்டபுள் ரெட்ரோ மோட்டார் சைக்கிளாக இருக்கும். டிசைனில் அப்படியே XSR 900 மாதிரியே இருக்கிற இந்த பைக்கில் ரவுண்ட் எல்இடி ஹெட்லாம்ப், சிங்கிள் பீஸ் சீட் ஒரு பக்கா ரெட்ரோ லுக்கை கொடுக்குது. Dual disc brake செட்டப்போட வர இந்த பைக்கில் UST front forks and rearல adjustable monoshock இடம் பிடிச்சிருக்கு. XSR 155லையும் Yamaha R153ல வர சேம் 155cc liquid cooled 4-stroke SOHC 4-valve single cylinder engine இடம் பிடிச்சிருக்கு. 18.6 bhp and 14.1 nm of torque ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த பைக்கில் 6-speed கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருக்காங்க. XSR 155 மிட் 2021 லான்ச் பண்ணப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் லெவலில் அதிகமாக R3 சேல் ஆகாதனால BS4லேருந்து BS6 மாடலுக்கு அப்கிரேட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க Yamaha. பட் ஒரு சில தகவலின்படி Yamaha R3 பைக்கோட BS6 வெர்ஷனை லான்ச் பண்ண சான்சஸ் இருக்கிற மாதிரி வந்திருக்கு. சப்போஸ் மிட் 2021ல லான்ச் ஆனால் இதில் 321cc லிக்விட் கூல் DOHC இன்லைன் ட்வின் சிலிண்டர் ஃபியூல் இன்ஜெக்டட் என்ஜின் இருக்கும். 42 bhp அண்ட் 30 nm ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். இந்தியாவில் அட்வென்ச்சர் டூரர் பைக்ஸ்க்கான மார்க்கெட்டுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்ச நிலையில் Yamaha அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற FG25 பேஸ்ட் அட்வென்ச்சர் டூரரை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க Yamaha. ஸோ இந்த அட்வென்ச்சர் பைக்கில் FG25ல யூஸ் பண்ணுற சேம் 249cc ஏர்கூல்டு 2-valve SOHC சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் 20.8 bhp and 20.1 nm of torque ப்ரொடியூஸ் பண்ண 5-speed கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பைக்கோட லான்ச் டேட் பற்றி இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. பிகாஸ் இந்த பைக்கோட மாடலை இன்னும் ரெடியே பண்ணலை. பட் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகிடும்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க Yamaha. சப்போஸ் கன்ஃபர்மேஷன் வந்தால் நான் கண்டிப்பாக வீடியோ ஒன்று மேக் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆலில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இம்ப்ரூவ் பண்ண கமெண்ட் பண்ணி ஃபீட்பேக் கொடுங்க. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் மிஸ்டர் திருப்பூர் சைனிங் ஆஃப். ரைட் சேஃப் அண்ட் பீஸ் அவுட்.